டாக்டர், இந்த பித்தம் அப்படிங்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா பாமர மக்களுக்கு நிறைய பேருக்கு வந்து ஒரு அமானுஷ்ய விஷயமாவே தெரியுது. பித்தம் அப்படிங்கிறது எப்படி இருக்குது, அது எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறது வந்து சரியா தெரியறதில்லை. எங்களுக்காக பித்தம் அப்படின்னா என்னன்னு சொல்ல முடியுமா? நம்ம உடல்ல இயங்கிட்டு இருக்கக்கூடிய மூன்று தாதுக்கள், எங்கெல்லாம் நமக்கு வந்து இந்த மியூக்கஸ் இருக்கு, ஃப்ளூயிட் இருக்கு, இங்கெல்லாம் பித்தத்தோட வாழிடும். பித்தத்தோட முதல் வேலை என்னன்னா, உடல்ல வந்து நம்மளை ஆட்டி படிக்கிறதே பித்தம்னு வச்சுக்கலாம். கண்ணுக்கு தெரியாம ஏதோ ஒண்ணு, நீங்க சொன்ன மாதிரி அமானுஷ்யம், கசப்பும் துவர்ப்பும் மறந்தே மறந்துட்டோம், அப்படி ஒரு டேஸ்ட் இருக்கானே தெரியல. இந்த பித்தத்தை குறைப்பதற்கு நார்த்தங்காய் மிக சிறந்தது. இப்போ பேசிக்கா பித்தம் பார்த்தோம்னா நிறம் வந்து மஞ்சளா இருக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல. அதுக்கப்புறம் வந்து ஒரு 100-200 கிராம் சீரகம் எடுக்க போறோம். எலுமிச்சை சாறு விட்டு அது கலந்து வச்சுக்கணும். ஸோ எலுமிச்சை சாறு எப்படின்னா, அது முழுகிற அளவுக்கு நிறைய விட வேண்டாம். இஞ்சி வாங்கிட்டு வந்து நம்ம தோலெல்லாம் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும். வில்வ மணப்பாகு, நன்னாரி மணப்பாகு, மாதுளை மணப்பாகு. மணப்பாகு அப்படின்னாலும் பித்தசாமணி மூலிகைகளும் நெல்லிக்காயும் ஒரு சிறந்த காயகற்பு மூலிகையும் கூடாது. நான் டீ நிறைய குடிச்சேன், முடி வெள்ளையாயிடுச்சு இதெல்லாம் சொல்லுவாங்க. டாக்டர் இன்டர்வியூ சேனல் வியூஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். நம்ம இப்போ இருக்கிற இடம் சென்னை ஆதம்பாக்கம், தீக்ஷாலயா சித்த ஹெல்த் கேர் அப்படிங்கக்கூடிய ஒரு சித்த மருத்துவமனை. இங்கே டாக்டர் நித்யா நம்மளோட இருக்கிறாங்க. நம்ம நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, என்னோடய உடம்பு பித்த உடம்பு, எனக்கு நிறைய பித்தம் இருக்குது, அதனால் எனக்கு இந்த பிரச்சனைகள்லாம் வருது அப்படின்னு நம்மளாம் நிறைய பேர் நினச்சிக்கிறோம். இந்த வீடியோவில் பித்தம் சம்மந்தப்பட்ட கேள்விகள், பித்தத்தினால் வரக்கூடிய பிரச்சனைகள், அதை சரி பண்ணுறது எப்படி, இது எல்லாத்தையும் நம்ம வந்து டாக்டர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ பித்த உடம்புக்காரர்களுக்கு குறிப்பாக ரொம்ப பிரயோஜனமாக இருக்க போகுது, அதனால் இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. டாக்டர் வணக்கம். வணக்கம் டாக்டர். இந்த பித்தம் அப்படிங்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா பாமர மக்களுக்கு நிறைய பேருக்கு வந்து ஒரு அமானுஷ்ய விஷயமாவே தெரியுது. பித்தம் அப்படிங்கிறது எப்படி இருக்குது, அது எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறது வந்து சரியாக தெரியறதில்லை. எங்களுக்காக பித்தம் அப்படின்னா என்னன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? பித்தம் அப்படின்னா நம்ம உடலில் இயங்கிட்டு இருக்கக்கூடிய மூன்று தாதுக்கள், உடலோட இயக்கத்திற்கு இதுதான் முக்கியம்னு சொல்லலாம். வாதம், பித்தம், கபம். இது அடிப்படையா வைத்து தான் நம்ம வந்து ட்ரீட்மெண்ட்டை சித்த மருத்துவத்துல பண்றோம். அப்படி சொல்லும் போது இந்த மூன்று தாதுக்கள்ல உயிர் தாதுக்கள் மூன்று அப்படின்னு சொல்லுவோம். உயிர் தாதுக்கள்லாம் நம்ம உயிர் இருக்கக்கூடிய, அதாவது ஆதாரமாக இருக்கிறதுக்கு இந்த மூன்று தான் இம்பார்ட்டன்ட். அதுல ஒன்றுதான் இந்த பித்தம். மற்ற இரண்டு தாதுக்களை விட பித்தம் வந்து நமக்கு அதிகமானாலோ குறைவானா இருந்தாலோ கொஞ்சம் அதிகமான விளைவுகளை தான் நமக்கு காட்டுது. சரி, இந்த பித்தம் வந்து இப்போ எதில் இருக்கும், ரத்தத்தில் இருக்குமா, இது உடலில் எப்படி இருக்கும்? எஸ், ஒவ்வொரு தாதுக்குமே அதோட வாழிடம் அப்படின்றது இருக்கு. ஸோ உடலில் நீங்கள் கேட்ட மாதிரி ரத்தம், செந்நீர்னு சொல்லுவோம், சரி, உடலில் இருக்கக்கூடிய அந்த சாரம், அதனால ஃப்ளூயிடாக இருக்கக்கூடியது, நம்மளுக்கு ஹார்மோன்ஸாக இருக்கட்டும், கல்லீரலில் செக்ரீட் ஆகக்கூடிய பித்தமாக இருக்கட்டும், இதில் எல்லாமே வந்து பித்தத்தோட வாழிடம் அப்படின்னு சொல்கிறோம். தோள்களில், கண்ணில், ஸோ எங்கெல்லாம் நமக்கு வந்து இந்த மியூக்கஸ் இருக்குது, ஃப்ளூயிட் இருக்குது, இங்கெல்லாம் பித்தத்தோட வாழிடம். முக்கியமாக இது மேஜராக எங்கே இருக்குது அப்படின்னா நம்மளோட டைஜஷன், ஸோ வயிற்று பகுதியில் அதிகமாக இருக்குது. ஸோ பித்தத்தோட வாழிடம் அப்படின்னா தொப்புள் பகுதியிலேருந்து நம்ம கழுத்து கண்டத்துக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதி. சரி சரி, இதில் பித்தப்பை அப்படின்றது என்னென்னா, எதனால் அந்த பெயர் வந்தது, நம்ம கல்லீரலில் செக்ரீட் ஆகக்கூடிய ஃப்ளூயிடுக்கு தான் நம்ம வந்து பித்தம் அப்படின்னு பெயர் வச்சுருக்கோம். பித்த நீர், அது பித்தம் கிடையாது, பித்த நீர். சரி, ஸோ அந்த நீர் வந்து நமக்கு ஒரு இடத்துல வந்து கலெக்ட் ஆகிட்டு அப்பப்போ டைஜஷனுக்கு வெளியில் வர்றது தான் அந்த பித்தப்பை அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, சரி. இப்போ வந்து ஒருத்தருக்கு பித்தத்துடைய அளவு எவ்வளவு இருக்கணும், இந்த அளவுக்கு ஏதாவது அளவீடுகள் இருக்குதா, இது வரைக்கும் இருக்கலாம், இதுக்கு மேலே போனால் அதிகம் அப்படின்னு? அளவீடுகள் அப்படின்னு சொல்கிறத விட அறிகுறிகள்னு நம்ம சொல்லிக்கலாம். ஸோ சிம்டம்ஸ் தான், ஒவ்வொரு வயதிற்கும் ஒவ்வொரு, அது ஏஜ் ஒவ்வொரு பர்சனுக்கும் அது வந்து மாறும். சரி, இன்ஃபேக்ட் காலநிலை மாறும்போது நமக்கு உடல்ல பித்தத்தின் அளவு மாறும். எடுக்கக்கூடிய உணவு, ஒவ்வொருத்தரும் நம்ம வந்து இதே ஒரே மாதிரி உணவு நமக்கு கிடையாது. சரி, உணவை பொறுத்து, நம்மளுடைய மனநிலையை பொறுத்து, சிலர் வந்து அதிகமா டென்ஷன் ஆறவங்க இருக்காங்க, எந்த டென்ஷன் வந்தாலும் கூலா ஹேண்டில் பண்றவங்களும் இருக்காங்க. சோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் ஒவ்வொருத்தரோட மனநிலையை பொறுத்தும் பித்தம் வந்து மாறுது உடலில். சரி, சோ இது அளவீடுகள், எதை வச்சு எனக்கு பித்தம் அதிகமா இருக்கு அப்படின்னா சில சிம்டம்ஸ் வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ நாடியில நான் பாக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், வாதம், பித்தம், கபம் பாக்குறேன்னா நாடிக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு அளவு இருக்கு. சோ மருத்துவர்களுக்கு தெரியும், அது வந்து ஒரு மாத்திரை, அரை கால் அப்படின்றது, பித்தம் அரை மாத்திரை அளவு இருக்கும். நோய் நிலையில் அது எந்தெந்த மாதிரி மாற்றம் ஏற்படுதுன்றதும் நமக்கு தெரியும். ஸோ அந்த அடிப்படையில் நம்ம வந்து பித்தத்தை தெரிஞ்சுக்கலாம். சில அறிகுறிகள் நான் சொன்னது, சில சொல்லுவாங்க எனக்கு வந்து பித்த வாந்தி வருது. பித்தம்னாலே நமக்கு வந்து மேல் நோக்கங்கள் அதிகமாகும்.
மேல்நோக்கங்கள்லாம் கீழே இருந்து நம்ம பாடியில், ஸோ டைஜஷன் ட்ராக்லேருந்து மேலே வாமிட் வருது. பித்தம் அதிகமாகிச்சு அப்படின்னாவே வாமிட் வரும் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. சரி. ஸோ ஸ்கின்ல எல்லாமே ஒரு மஞ்சள் நிறம் வருது. ஸோ காமாலை நோயெல்லாம் பித்தம் தொடர்பாக வரக்கூடியது தான். ஸோ அங்கே பித்தம் காமாலை இல்லாமல் நார்மலாக பித்தம் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு உடல் ஏதாவது தெரியுமா? ஆ தெரியும். அதான் வாமிட் வர்றதோ இல்லை காலையில் வச்சு ப்ரஷ் பண்ணும்போது எனக்கு வந்து வாமிட் வருதுன்னு சொல்லுவாங்க. சரி. அதுக்கப்புறம் உடலில் ரொம்ப ட்ரைனஸாக இருக்கிறது. பித்தத்தோட முதல் வேலை என்னன்னா உடல்ல வந்து அந்த ட்ரைனஸ், பித்தம் அதிகமாக அதிகமாக உடல்ல வந்து ஒரு வறட்சி தன்மை வரும். ஹேர் லாஸ் சிவியரா இருக்கிறது, ஸ்கின் ட்ரை ஆகிறது, ஸ்கின்ல அங்கங்க வெடிப்பு வர்றது, முக்கியமா கால்கள்ல வெடிப்பு வரும். பித்த வெடிப்புன்னு தான் பேரு அதுக்கு. பேர். ஸோ உடல்ல வந்து அந்த ட்ரைனஸ் அதிகமாகிறதுனால வரக்கூடியது. இது எல்லாமே அறிகுறிகள் அப்படின்னு சொல்லலாம். சரியா தூக்கம் இல்லாமல் இருக்கிறது, திடீர்னு டென்ஷன் ஆகிறது, மைண்ட் வந்து தேவையே இல்லாத சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நம்ம வந்து டென்ஷன் ஆகிறது. திடீர்னு கத்துவாங்க ஒரு ஹாஃப் அன் அவருக்கு அப்புறம், அப்படி நார்மலாக அந்த மாதிரி ஒரு விஷயமே நடக்கலைன்ற மாதிரி நார்மலாக இருப்பாங்க. அதிகமான உஷ்ணமும் உடலில் தெரியும். நம்ம பாடியில் வந்து ஹீட் எக்ஸஸாக இருக்கும். ஸோ இதனால் வந்து பார்த்தோம்னா ஹீட் எக்ஸஸாக இருந்தாலும் பைல்ஸ் வருது, ஃபிஸ்டுலாக வருது, அந்த மாதிரி கண்டிஷனும் வரும். ஸோ பித்தம்னால உஷ்ணம், உஷ்ணம் ரெண்டும் ரிலேட்டட்னு தெரியுது. ரிலேட்டட். எந்த மாதிரி நோய்களை உருவாக்கும் நோய்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது, நம்ம சொன்ன மாதிரி ஸ்கின்ல ட்ரைனஸ் வருது, சோரியாசிஸ் மாதிரியான கண்டிஷன் வர்றது. சோரியாசிஸ் வந்து வாதம் கேடடைந்தாலும் வரும், பித்தம் கேடடைந்தாலும் வரும். சித்த மருத்துவத்தில் ஒவ்வொரு நோய்க்குமே மூன்று தாதுக்கள் அடிப்படையில் நம்ம பிரித்து தான் ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். ஓகே. அது எந்த எதை எந்த தாதுவை சார்ந்தது அப்படின்றது. ஸோ பித்தம் அதிகமானால் இந்த மாதிரி, ஒரு சிலருக்கு கண் ரொம்ப ட்ரையாக இருக்கும், ரெட்டிஷாக இருக்கும். சிலருக்கு கண்கள் எப்போவுமே கண் இமையை மூடி பார்த்தாங்கன்னா ஹீட்டாகவே இருக்கும். ஸோ இது எல்லாமே பித்தம் அதிகமாக இருக்கிறதுனால வரக்கூடியது தான். சரியா. ஓகே. ஆனால் இப்போ ஒருத்தருக்கு பித்தம் இருக்குது அப்படிங்கிறத இந்த அறிகுறிகள் மூலமாக அவர் உணர்ந்துக்கிட்டாலும் எப்படி உறுதி செய்யறது? எனக்கு பித்தம் இருக்குது, நான் இந்த மருந்து மாத்திரைகள் ஏதோ சாப்பிடணும், இல்லை ஏதோ ஒரு உணவு முறைகளை மாற்றணும் அப்படின்னு முடிவு பண்றதுக்கு முன்னாடி, எனக்கு இருக்கிறது பித்தம் தான், இந்த பித்தத்தினால தான் இதெல்லாம் வந்துருது அப்படிங்கிறது எப்படி உறுதி செய்யறது? ஏதாவது சோதனைகள் இருக்குதா? சோதனைகள் அப்படின்போது நம்ம நாடி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த சிம்டம்ஸ் பேசிக்காக இருக்கும்போது நமக்கு தெரிஞ்சிடும் இல்லைங்களா, பித்தம் எனக்கு இருக்குது, இந்த மாதிரியான அறிகுறிகள் எல்லாம் எனக்கு தெரிஞ்சிடுச்சு, நான் வந்து ரொம்ப தூக்கமின்மையால் கஷ்டப்படுறேன், உடல் அதிகமாக ட்ரையாக இருக்குது, அடிக்கடி தண்ணி குடிக்கிற மாதிரி இருக்குது. சிலருக்கு வந்து பார்த்தோம்னா ஜெனிட்டல் ஏரியாலுமே வந்து ஒரு ட்ரைனஸ் இருக்கும், லேடிஸ்க்கெல்லாம் பார்த்தோம்னா ஒரு ட்ரைனஸ் தெரிஞ்சிட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி கண்டிஷனில் பித்தம் அதிகமாக இருக்குன்னு நம்ம தெரிஞ்சிக்கலாம். இப்போ ஒருவேளை நம்ம மருத்துவரை பார்க்கும்போது அது நாடி பரிசோதனை மூலம் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். அதே மாதிரி சித்த மருத்துவத்தில் சில ட்ரீட்மெண்ட் மீன்ஸ் என்ன, பரிசோதனைகள் மூலம் அதுவும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நீர்க்குறி நெய்க்குறி மூலமோ இல்லை யூரின் மோஷன் வந்து நம்ம டெஸ்ட் பண்ணுறது அது மூலயமோ நம்ம சித்த மருத்துவத்தில் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நார்மலாக வந்து சுகர் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறவங்க வந்து பிளட்டை டெஸ்ட் பண்ணி இல்லை ஏதோ ஒரு டெஸ்ட் பண்ணி என்னுடைய அளவு வந்து இதுக்கு மேலே அதிகமாக இருக்குது, நான் குறைக்கணும் அப்படி புரிஞ்சுக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு லேப் டெஸ்ட் அந்த மாதிரி பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, அந்த பித்தம் எனக்கு எவ்வளோ பித்தம் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு? ஓகே. பித்தம் அப்படின்னா உடலில் வந்து எந்த இடத்துல இருக்குது, அதோட வாழிடத்தை பொறுத்து, அதோட அறிகுறிகளை பொறுத்து நம்ம தெரிஞ்சுக்கிற மாதிரி. சரி. இப்போ பித்தம் அப்படின்னா நம்ம உடலில் வந்து எங்கே செக்ரீட் ஆகுது, செக்ரீட் ஆகக்கூடிய கிளான்ஸ், அந்த கிளான்ஸில் அது எந்த அளவுக்கு செக்ரீட் ஆகுதுன்றத பொறுத்து நம்ம பித்தம் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா நம்ம பைல், ஸோ லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் எடுத்து பார்க்கும்பொழுது நமக்கு தெரிஞ்சிடும் லிவர் என்சைம்ஸ் எந்த ரேஷியோவில் இருக்குது, எஸ்ஜிஓடி எஸ்ஜிபிடி இந்த மாதிரி லிவர் என்சைம்ஸ் எந்த ரேஞ்சில் இருக்குது அப்படின்றது தெரியும்பொழுது பித்தம் அதிகமாக இருக்கும். அவங்களுக்கு நம்ம நாடி பார்க்குறோம் இல்லை சித்த மருத்துவத்தில் படி பரிசோதனை செய்கிறோன்னா பித்தம் அதிகமாக தெரியும். ஸோ அப்போ கல்லீரல் சார்ந்து வரக்கூடிய நோய்கள் அவர்களுக்கு வர அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். கல்லீரலுக்கு நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணும்போதே பித்தத்தினால் அவங்களுக்கு என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கோ அதுக்கும் நம்ம வந்து ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிடணும். சரி. ஸோ பித்தத்தோட ஒரு அங்கம் தான் இந்த பித்த நீர் அப்படின்னு நம்ம சொல்றது உடல்ல. இப்போ பித்தம் அதிகமான பிரச்சனை இந்த மாதிரி நோய்கள்லாம் வருதுன்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். பித்தம் குறையறதுனால ஏதாவது பிரச்சனைகள் இருக்கு? நிச்சயமா இருக்கு. எப்படி வந்து அதாவது சொல்லுவாங்க மிகினும் குறையினும் நோய் செய்யும். சரி. அதாவது ஒரு நம்மளுடைய தாது அதிகமாச்சினாலும் குறைந்தாலும் நோய் கொடுக்கும். இப்போ பித்தம் குறையுதுன்னா நமக்கு டைஜஷனே ப்ராப்பராக இருக்காது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் உடல் அதிகமான குளிர் உண்டாக ஆரம்பிச்சிடும். இப்போ தைராய்டு டிஃபிஷியன்சிலாம் இருக்கிறவங்களுக்கு பார்த்தோன்னா ஹைப்போதைராய்டிசம் இருக்குன்னா ரொம்ப குளிருதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுவும் நம்ம சொன்ன மாதிரி பித்தம் அப்படின்னாலும் கிளான்ஸ் நம்ம பாடியில் செக்ரீட் ஆகிறது இல்லையா, ஸோ தைராய்டும் அது வந்து பித்தத்தோட ஆதிக்கம் அதில் இருக்கும்பொழுது குறையுதோ அதிகமாகதோ ஏற்படும். ஸோ இப்போ அதிகமான குளிர் வர்றது, பித்த நீர்
இதுதான் டைஜஷனுக்கு பேஸ் நமக்கு. சரி, ஸோ இது டைஜஷனுக்கு ப்ராப்பராக நடக்கணும்னா பித்தநீர் அப்பப்போ நமக்கு வந்து அந்த சரியான அளவில் இருக்கணும், சரியான அளவு இருக்கணும். ஃபுட்டில் அப்பப்போ வந்து நமக்கு கலந்து அதுதான் ப்ராப்பராக ஒரு டைஜஷன் ஆகிட்டு நமக்கு வந்து மோஷனாக வெளியில் வர்றது. சரிங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தோம்னா இந்த பித்தநீர் வந்து குறைவாக இருக்குன்னா டைஜஷன் ப்ராப்பராக இருக்காது, அடிக்கடி டயரி ஆகிறது இல்லை கான்ஸ்டிபேஷன் வர்றது. ஓகே, சிலருக்கு வந்து பித்தம் அதிகமாகச்சு இல்லை குறையதுனால மூட் ஸ்விங்ஸ் வரும். சிலர் சொல்லுவாங்க எனக்கு வந்து பித்தம் அதிகமாயிடுச்சுன்னா என்ன பித்தம் தலைக்கேறிச்சா ஏன் இப்படி கத்துற அப்படின்னு கேட்பாங்க. இது எல்லாமே பித்தத்தினோட ஆதிக்கத்தினால் நடக்கக்கூடியது தான். எப்படி வாதத்துக்கு சில நோய்கள் வந்து நரம்பு சம்மந்தமா போன்ஸ் ஜாயிண்ட் சம்மந்தமா வரக்கூடியதோ, பித்தம் சம்மந்தமா நம்மள எப்படி சொல்றது, நம்மள ஆட்டி படிக்கிறதே பித்தம்னு வச்சுக்கலாம். கண்ணுக்கு தெரியாம ஏதோ ஒண்ணு நீங்க சொன்ன மாதிரி அம்மன் விஷயம் அது நம்ம உடல்ல இருக்குன்னா பித்தம் வந்து இந்த மாதிரி நம்ம செய்ய வைக்கும். ஏதோ ஒண்ணு நடக்கிற மாதிரி வாய் பிதற்றல் ஏற்படுறது, நினைவு எழுத்தல் மாதிரி நடந்துக்கிறது, திடீர்னு நான் சொன்ன மாதிரி கோவப்படுறது, இந்த மாதிரி கிரியை அப்படின்னு சொல்லுவோம் சித்த மருத்துவத்துல. இதுக்கு அதுல வாத கிரியை, பித்த கிரியை, கப கிரியை அப்படின்னா கொஞ்சம் மூட் வந்து சேஞ்ச் ஆயிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் நடந்துக்கிறது. சரி மேம், ஒருத்தருக்கு வந்து பித்தத்தோடைய அளவு வந்து அதிகமாகவோ குறையாவோ இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோன்னா அவர் வந்து உணவு முறைகள் என்னென்னலாம் பண்ணணும், உணவு முறைகள் மூலமாகவே அதை சமநிலையில் வைக்க முடியுமா? வைக்கலாம். சரி, என்ன சாப்பிடணும், என்ன சாப்பிடக்கூடாது? சாப்பிடக்கூடாது அப்படின்னா, ஸோ பித்தம் எனக்கு அதிகமாக இருக்கு பேசிக்காக இருக்கு அப்படின்னா முதல்ல நம்ம வந்து எண்ணெய் சார்ந்த உணவுகளை அவாய்ட் பண்ணிடணும். புளிப்பு, அடுத்ததாக உப்பு, ஓகே, அதிகமாக கசப்பு எடுக்கிறதையும் அவாய்ட் பண்ணிக்கணும். பித்தம் இருக்கிறவங்க நிச்சயம் இதை கண்டிப்பா லிவர் ஃபங்க்ஷன் குறைய ஆரம்பிச்சிடும். லிவர் சிர்ஹோசிஸ் வருதுன்னா இதுதான் ரீசன். கல்லீரலோட ஆக்ஷன் வந்து இதை பேஸ் பண்ணி தான் இருக்கு. டாக்டர், பித்தம் அதிகமாக இருக்கிறவங்க எதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்லாம் சொன்னீங்க, எனக்கு வந்து இப்போ என்ன தெரியணும்னா எந்த மாதிரியான உணவுப் பொருட்கள் இல்லை எதெல்லாம் சாப்பிட்டா பித்தத்தை குறைக்க முடியும் அப்படிங்கிறத தெரியணும் மக்களுக்கு. இப்போ இந்த வீடியோட முக்கியமான நோக்கம் அதுதான், எது எதெல்லாம் சாப்பிட்டு இல்லை என்னென்ன செஞ்சு இந்த பித்தத்தை குறைக்கிறது அப்படிங்கிறது முதல்ல நீங்கள் உணவுப் பொருட்கள் மட்டும் சொன்னால் போதும். ஓகே, இப்போ உணவுப் பொருட்கள் அப்படின்னா பித்த சமனி அப்படின்னு சொல்லக்கூடிய சில உணவுகள் மூலிகைகள் இருக்கு. சரி, பித்த சமனி பேர்லயே இருக்கிற மாதிரி பித்தத்தை குறைக்கும், சமப்படுத்தும், நம்மளுடைய உடல் உஷ்ணத்தை குறைக்கும், உடல் உள்ளுறுப்புகளில் இருக்கக்கூடிய புண்களை ஆற்றும். சரி, பித்தத்தினால் இது எல்லாமே உள்ளுறுப்புகள்ல நமக்கு ஏற்படும். ஓகே, சோ இத வந்து சரி செய்யக்கூடிய மூலிகைகளை நம்ம ஈஸியா வீட்லயே நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதுல முக்கியமா பார்த்தோம்னா எலுமிச்சை சொல்லலாம். சரி, ஸோ இப்போ பித்தம் இருக்குனாவே பித்தம் இருக்கா எலுமிச்சை பழம் தேய்ச்சி நல்லா குளி அப்படி சொல்லுவாங்க. ஸோ அந்த எலுமிச்சை பழத்துக்கும் பித்தத்துக்கும் நிறைய தொடர்பு. இது ஒரு மூலிகை எலுமிச்சை. அடுத்தது சீரகம், சீரகம் பித்த சாமணி, அதிமதுரம், நெல்லி, அதுல முக்கியமா கருநெல்லி, இதெல்லாம் நம்ம ஈஸியா வீட்லயே நம்ம ரெடி பண்ணி பித்தத்தை குறைக்கலாம். இந்த எலுமிச்சை பழத்தை நான் எப்படி எடுத்துக்க போறேன் அப்படின்னா, நம்ம காலையில எலுமிச்சை சாறு மாதிரி எடுத்துக்கலாம். எலுமிச்சை சாறு தண்ணியில கலந்து எப்படின்னா வெந்நீர்ல கலந்து நான் எடுத்துக்கிறேன், எடுத்துக்கலாம். இல்ல நான் அடுத்தது சொன்னது வந்து சீரகம், சீரகமும் பித்தத்தை சமநிலைப்படுத்தும். சரி, இந்த சீரகத்தை எலுமிச்சை பழ சாரோடு கலந்து நான் எடுக்கணும். நான் எப்படி தினமும் இதை வந்து சீரகத்தை எலுமிச்சை சாறு விட்டு சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும் அப்படின்னா, ஒரு 100-200 கிராம் சீரகம் எடுக்க போறோம், எலுமிச்சை சாறு விட்டு அது கலந்து வச்சுக்கணும். எலுமிச்சை சாறு அப்படின்னா அது முழுகிற அளவுக்கு, நிறைய விட வேண்டாம், கொஞ்சம் லைட்டா அதுல வந்து அந்த முழுகிற அளவுக்கு சாறு விட்டுட்டு நைட் ஓவர் நைட் நம்ம விட்டு எதுவும் கலக்க கூடாது. எலுமிச்சை சாறு சீரகம் மட்டும்தான் அதுல இருக்கணும். சரி, ஓவர் நைட் விட்டுணும், காலையில அதை வெயில நம்ம காய வைக்க போறோம். வெயில உலர்த்தி திரும்ப சீரகம் வந்து பழைய நிலைக்கு வந்த வர மாதிரி வந்துடும். நல்லா உலர்ந்து வந்ததுக்கு அப்புறம் பவுடர் பண்ண போறோம், எடுத்து வச்சுக்கிறோம். மார்னிங் எம்டி ஸ்டொமக்ல ஒரு 100 ml வெதுவெதுப்பான தண்ணியில ஒர 1/2 teaspoon இந்த பவுடரை போட்டு கலந்து தினமும் குடிச்சிட்டு வரும்பொழுது பித்தத்தை சமநிலைப்படுத்தும். சரி, இது இதே மாதிரி நார்த்தம்பழம் நம்ம சொல்லுவோம், நார்த்தங்காயின்னு சொல்லுவோம், எலுமிச்சை பழம் மாதிரி பெருசா இருக்கும், நம்ம ஊறுகாய் போட்டு சாப்பிடுவோம். இந்த பித்தத்தை குறைப்பதற்கு நார்த்தங்காய் மிக சிறந்தது. எலுமிச்சை ஊறுகாய் நம்ம சாப்பிடுவோம், டைஜஷன் வந்து இம்ப்ரூவ் பண்ணும். அதே மாதிரி நார்த்தங்காய் ஊறுகாயை நம்ம எடுக்கும் போதும் டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணும். இந்த சீரகத்தை நான் எலுமிச்சை சாறு விட்ட மாதிரி நார்த்தம்பழம் சாறு விட்டும் நம்ம இதே மாதிரி பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, அடுத்து முக்கியமா பார்த்தோம்னா இஞ்சி. இஞ்சி வந்து என்ன சொன்னோம்னா இன்டெரக்டா நமக்கு வந்து லிவரை வந்து என்ஹான்ஸ் பண்ணும்.
லிவரோட மெட்டபாலிசத்தை வந்து தூண்டும். ஸோ லிவர் கரெக்டாக ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு பித்தம் வந்து குறையுது. இஞ்சி சாறு குடிக்கிறது, இஞ்சி சாறு எடுக்கிறது, சாரோட தேன் கலந்து குடிக்கிறது, முக்கியமா தேன் சொல்லும் போது இஞ்சியும் தேனும் சேர்ந்து மிக அற்புதமான பலன்களை நமக்கு கொடுக்குது. பித்தத்தை வந்து குறைக்கக்கூடிய ஆற்றல் இதுக்கு இருக்கு. ஓகே, அது எப்படின்னா தினமும் சாறு எடுக்க முடியாது. அந்த மாதிரி சித்த மருத்துவத்தில் இருக்கக்கூடிய வகைகளில் தேனூரல் அப்படின்னு சொல்கிற மருந்து வகை ஒன்று இருக்குது. மூலிகைகளை பதப்படுத்தி நம்ம தேனில் ஊற வைத்து சாப்பிட்றது. நெல்லிக்காய் தேன் நம்ம எல்லாருமே சாப்பிட்ருப்போம், நெல்லிக்காய் தேனூரல் நமக்கு தெரியும். அதே மாதிரி நிறைய தேனூரல் இருக்குது. ரோஜா இதழ்களையோ இல்லை வேப்பம்பூவையோ நம்ம தேனோடு சேர்த்து பதப்படுத்தி குல்கந்துன்னு சொல்லுவோம், அந்த மாதிரி சாப்பிட்ற மாதிரி இஞ்சி தேனூரல் மிக சிறந்த மருந்து. பித்த நோயால் பாதிக்கப்பட்டிருக்கேன், எந்த வகையான பித்தமாக இருந்தாலும் சரி, அதாவது எந்த உறுப்புகளில் நம்ம பித்தம் அதிகமாயிட்டு ரொம்ப நாளாக இருக்கக்கூடியதுக்கு அந்த இஞ்சி தேனூரல் வீட்டிலேயே செய்யலாமா? வீட்டிலேயே செய்யலாம். நிறைய பதிவுகளை நான் சொல்லியிருக்கேன். இது எப்படின்னா இஞ்சி வாங்கிட்டு வந்து நம்ம தோலெல்லாம் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும். சரி, எடுத்ததுக்கப்புறம் ஆவியில் வேக வைக்கணும். நம்ம இடியாப்பம்லாம் வேக வைக்கிற மாதிரி அந்த பாத்திரத்தில் வச்சு ஒரு ஆவி வச்சு எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் வெயிலில் உலர்த்தணும். அந்த ஈரப்பதம் கொஞ்சம் போனதுக்கு அப்புறம் தேன்ல போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதை காலையில எம்டி ஸ்டமக்ல ஒரு ரெண்டு பீஸோ இல்ல ஒரு பீஸோ அந்த தேனோட சேர்த்து சாப்பிடணும். ஓகே, இப்படி சாப்பிட்டுட்டு வரும்போது அது கெட்டு போகாமல் இருக்குமா? கெட்டு போகாமல் இருக்கும். ஒரு இப்போ நம்ம ஒரு வாட்டி ரெடி பண்ணோம் அப்படின்னா ஒரு 20 நாட்கள் வரைக்கும் இருக்கும். சரி, கெட்டு போகாமல் இருக்கும். நம்ம ஸ்பூன்ல எடுத்து தினமும் சாப்பிட்டுட்டு வரணும். சரி, பித்தத்தை சமநிலைப்படுத்துறது இது பெஸ்ட். ஆனா இஞ்சி சாறு குடிக்கிறவங்க யாரெல்லாம் குடிக்க கூடாதுன்னா, அதுக்கும் யாரெல்லாம் குடிக்க கூடாதுன்னா, ரொம்ப நல்ல ஸ்டொமக் அல்சர் இருக்கிறவங்க, அசிடிட்டி இருக்கு அப்படின்றவங்க இஞ்சி சாறு டைரக்டா தேனோட கலந்து எடுக்க கூடாது. ஆனா இந்த தேனூரல் எடுக்கலாம். சரி, ஏன்னா இஞ்சியோட கார்புத்தன்மை குறைஞ்சிருக்கும். தேனோடு சேர்த்து எடுக்கும்பொழுது, தேனூரலாக நம்ம எடுக்கும்பொழுது, ஸோ வயிற்றில் இருக்கக்கூடிய புண்களை இது ஆற்றும். இல்லை எனக்கு எம்டி ஸ்டமக்கில் சாப்பிட முடியல, ஆஃப்டர் ஃபுட் இதை நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி வழிமுறைகள் நம்ம ஃபாலோ பண்ணுறது. அடுத்தது ஃப்ரூட்ஸ் நிறைய எடுக்கிறேன். வாரத்துக்கு 2 நாள் எண்ணெய், நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது, பூண்டு பால், அதாவது பாலில் கொஞ்சம் பூண்டு போட்டு வேக வைத்து குடிக்கிறது. பேசிக்காக வாத நோய்களும் எடுத்துக்கலாம், வாத நோயாளிகளும் எடுத்துக்கலாம், பித்த நோயிலால் பாதிக்கப்பட்டவங்களும் இந்த பூண்டு பாலை எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி உணவு முறைகளை சின்ன சின்ன பித்தத்தை குறைப்பதற்கு இந்த வழிமுறைகளை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே மேம், இப்போ உணவு முறைகள் சொல்லிட்டீங்க, மருந்துகள் இருக்குதா சித்த மருத்துவத்தில் அதிகமான பித்தம் இருக்கிறவங்களுக்கு வேகமாக குறைக்கிறதுக்காக சித்த மருத்துவத்தில் இருக்கக்கூடிய மருந்துகள் பற்றி சொல்ல முடியுமா? மருந்துகள் மூலிகைகள் இருக்கு. ஸோ பித்தத்தினால், அதிக பித்தத்தினால் எந்த மாதிரியான சிம்டம்ஸ், எந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கணும். தைராய்டு சார்ந்தா, இல்லை வந்து நம்ம கல்லீரலில் பாதிப்பு இருக்கா, தோலில் பாதிப்பு இருக்கான்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம மருந்துகளை கொடுத்துக்கலாம். சரி, இப்போ பேசிக்காக வந்து பார்த்தோம்னா, இப்போ இஞ்சியை வந்து நான் சொன்ன மாதிரி அதை பதப்படுத்தி திரும்ப திரும்ப இஞ்சி வந்து நம்ம தோலெல்லாம் சீவிட்டு ஒரு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து அது பவுடர் பண்ணி எடுத்து வச்சுப்போம். இல்லைனா சுக்கை வந்து நம்ம இதுக்கு மெடிசனாக நம்ம எடுத்துக்கலாம். சுக்கை எப்படி எடுப்போம்னா, அதே மாதிரி எலுமிச்சை சாறை விட்டு பாவனை செய்து கொடுப்போம். அல்லது நம்ம வந்து இந்த சுக்கை இஞ்சி சாறை விட்டு பாவனை செய்து எடுப்போம். ஒன்று எலுமிச்சை சாறு விட்டு செஞ்சு பாவனை செய்து அந்த மருந்தை கொடுக்க போகிறோம், அதே சுக்கை இஞ்சி சாறு விட்டும் பாவனை செய்ய போகிறோம். அப்போ இது வந்து ரொம்ப கடும் காரமாக இருக்கும். சரி, ரொம்ப நாளா லிவர் டிசீஸ்ல பாதிக்கப்பட்டிருக்கிறவங்களுக்கு, பித்தம் அதிகமானவங்களுக்கு இது கொடுக்கலாம். இப்போ பேசிக்கா பித்தம் பார்த்தோம்னா நிறம் வந்து மஞ்சளா இருக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல, அதுக்கப்புறம் வந்து கரும் பச்சையாக மாறும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா பிளாக்கா இருக்கும். இது வந்து பிரச்சனைகள் வர வர இந்த கலர் மாறுமா? கலர் மாறும். சரி, இப்போ கால் பிளாடர்ல ஸ்டோன் இருக்கவங்களுக்குலாம் பார்த்தோம்னா நல்ல கரும் பச்சை நிறத்துல இருக்கும். ஸோ வாமிட் வருதுன்னா லைட்டா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல வந்து வாமிட் வருதுன்னா, பித்த வாந்தி வருதுன்னா மஞ்சளா தான் வாந்தி எடுத்தேன், கண் வந்து மஞ்சளா இருக்கு, இதுதான் சொல்லுவாங்க. இது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல லைட்டா ட்ரைனஸ் இருக்கும். பச்சையாக மாறுது, கரும் பச்சையாக மாறுதுன்னா பித்தம் இன்னும் அதிகமாயிடுச்சுன்னு அர்த்தம். ஓகே, ஸ்கேன்ல பார்த்தா கரெக்டா தெரியும். அந்த கால் பிளாடர்ல இருக்கிற ஸ்டோன் வந்து என்னென்ன ஸ்டேஜஸ்ல சொல்லுவாங்கன்னா ஸ்லட்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்லட்ஜ்னா கொலகொலப்பா இருக்கும், சேரு மாதிரி. சரி, அப்படி ஈஸியாக அதை வந்து கரைச்சிட முடியும். பட் இது ஸ்டோனாக ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா நல்ல பிளாக் கலர்ல ஸ்டோன் மாதிரி நல்லா இறுகி கெட்டிப்பட்டு இருக்கும். ஸோ அது வந்து கொஞ்சம் க்ரானிக்காக ரொம்ப நாளாக இருந்த பிரச்சனை, பித்தம் வந்து ரொம்ப அதிகமாயிட்டு நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனையால் வந்தது அப்படின்னு சொல்லலாம். ஸோ செகண்ட் ஸ்டேஜில் இருக்கிறவங்களாம் பார்த்தா ஸ்கின் ட்ரை ஆகுது, தலைமுடி நரைக்கிறது, ஸோ இள நரைன்னு சொல்லுவோம், அது பித்த நரைன்னு சொல்லுவோம். பேர்லேயே பாருங்க, பித்த நரை, பித்த வெடிப்பு, ஸோ பித்தம் தலைக்கேறிச்சான்னு கேட்குது, எல்லாமே நமக்கே தெரியுது, பேச்சுவாக்கில் வர விஷயம் பித்தம்தான்ட்டு. ஸோ இள நரை வர்றது எல்லாமே இந்த மாதிரி செகண்ட் ஸ்டேஜில். தேர்ட் ஸ்டேஜில் ஆயிடுச்சு அப்படின்னும் போது தான் ஸோ அதிகமான செரிமான பிரச்சனைகள் வர்றது, தீவிரமான தோல் நோய்கள் வர்றது, ஆசன வகைகள் வரக்கூடிய பிரச்சனைகள் வர்றதெல்லாம் தேர்ட் ஸ்டேஜில் கருமை நிறத்தில் மாறக்கூடிய நிலையில் வரக்கூடியது. சரிங்க மேம்,
இந்த மருந்துகள் பத்தி நீங்க சொல்ல ஆரம்பிச்சிருந்தீங்க இல்லையா, அதுல வந்து இந்த இஞ்சி சுக்கு இதெல்லாம் ஓகே. நம்ம கிட்ட இருக்கக்கூடிய வேற மருந்துகள் பொடிகள் இல்ல ஒரு குறிப்பிட்ட மூலிகை அப்படி ஏதாவது இருக்குதா பித்தத்தை குறைக்கக்கூடியது? பித்தத்தை தாராளமாக குறைக்கலாம். அசைச்சோரணம் சொல்ற ஒரு மருந்து இருக்குங்க. அசைச்சோரணம் அப்படின்னா இதுக்கு பேசிக்கே வந்து பார்த்தோம்னா சீரகம் தான். சரி, சீரகத்தோட பிற மூலிகைகள் சேர்த்து நம்ம கொடுக்கறோம். அதே மாதிரி அதிமதுரம், அதிமதுரத்துல செய்யக்கூடிய மருந்துகளும் நம்ம எடுத்துக்கலாம். சூரணமாகவோ இல்ல இது வந்து மற்ற லேகியங்களோட சேர்த்தோ அந்த அதிமதுரத்தை இருக்கக்கூடிய லேகியத்துல நம்ம எடுத்துக்கும் போது பித்தம் வந்து குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி சில மூலிகைகளை பெருமருந்துகள் செய்யும் போது எலுமிச்சை சாறு விட்டு தான் நம்ம அரைப்போம். அந்த மாதிரி அரைக்கக்கூடிய மருந்துகளும் நம்ம எடுத்துக்கலாம். சரி, அது வந்து பித்தத்தை வந்து குறைக்கக்கூடிய ஆற்றல் வந்து அதுல இருக்கும். பித்தம் எப்படி வெளியேறும்? இந்த மருந்துகள் எடுக்கிறோம் இல்ல நம்ம வந்து உடம்பு முறையில மாற்றோம் அப்படின்னா உடல்ல ஏற்கனவே சுரந்திருக்கக்கூடிய இருக்கக்கூடிய அந்த பித்தத்தினுடைய அளவு எப்படி குறையும், எப்படி வெளியேறும்? வெளியேறும் வந்து பார்த்தா மோஷன்ல வந்து நமக்கு வெளியேறிடும். இப்போ ஜென்ரலா நம்ம என்னென்ன ஃபுட் எல்லாம் எடுக்கிறோம், ஜென்ரலா மோஷனோட கலர் வந்து பார்த்தா எல்லோஷா தான் இருக்கும். இது பித்தத்தினோட காரணமா அந்த கலர் நமக்கு இருக்கும். ஸோ அது மலத்தின் மூலமாக தான் அதிகமா இருக்கக்கூடிய பித்தமானது வெளியேறும் நமக்கு. சரி மேம். டாக்டர், நீங்கள் வந்து இப்போ ஒரு சில சூரணங்கள் சொன்னீங்க இல்லையா, மருந்துகள், அந்த மருந்துகள்லாம் எப்படி எடுத்துக்கணும், எந்த அளவு சாப்பிடணும், எந்த நேரம் சாப்பிடணும்? அசைச்சூர்ணம் அப்படின்னு சொல்கிற மருந்து வந்து நம்ம ஒரு அரை ஸ்பூன் கிட்டத்தட்ட 2-3 கிராம் வெந்நீரில் நம்ம எடுத்துக்கலாம். காலையிலோ இரவிலோ நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி இதை எடுக்கணும். பொதுவாக இந்த பித்தத்தை குறைக்கக்கூடிய மருந்துகள் உணவுக்கு முன் பிஃபோர் ஃபுட்டு நம்ம எடுக்கிறது சிறந்ததாக இருக்கும், பித்தத்தை குறைக்கும். ஓகே. அதே மாதிரி நான் சொன்னேன் இந்த அதிமதுரம் சார்ந்த மருந்துகள், பிளெயினாக நம்ம அதிமதுர பொடியை கூட எடுத்துக்கலாம். அதிமதுர பொடி நான் எப்படி எடுக்கிறேன்னா தேனோடு கலந்து எடுக்கலாம், நெய்யோடையும் கலந்து எடுக்கலாம், இல்லைனா வெந்நீரோட. பட் அதிமதுரம் வந்து எக்ஸலண்ட்டாக அதுலேயே வந்து அதிகமான இனிப்பு இருக்கும். பேர்லேயே இருக்க மாதிரி அதிமதுரம், மதுரம்னா இனிப்பு, அதிகமான இனிப்பு இருக்கக்கூடிய ஒரு மூலிகை. சரி, இதை நான் எடுக்கிறேன்னா நெய்யோட இல்லைன்னா நம்ம வெந்நீரில் கலந்து குடிச்சிட்டு வரலாம். ஓகே. சுகர் பேஷண்ட்ஸ் எடுக்கலாமா அதிமதுரத்தை? தாராளமாக எடுக்கலாம். சுகர் பேஷண்ட்ஸ் எடுக்கலாம். இதை எப்படி எடுக்கணும்னா தினமும் ஒரு வேளை அளவுக்கு எடுத்துக்கலாம். இப்போ அதிமதுரம் சூரணம் சொல்லும் போது பிளெயினாக அதிமதுரம் மட்டும் இருக்காது, அதனோட இன்னும் நம்ம நிறைய மூலிகைகளும் சேர்க்கும் பொழுது ஸோ அது வந்து ரத்தத்தில் சர்க்கரையோட அளவை அதிகரிக்க செய்யாது. ஸோ டைஜஷன் வந்து ப்ராப்பராக இருக்கும்போது நமக்கு அதனால எந்த பாதிப்பும் இல்லாமல் இருக்கும். ஸோ பொதுவாக அதிமதுரத்தை தனியாக எடுத்தால் எனக்கு சுகர் அதிகமாயிரும் நினைக்கிறவங்க வந்து சூரணமாக போயிடணும். சூரணமாக அதே மாதிரி பார்த்தோம்னா வில்வ மணப்பாகு, நன்னாரி மணப்பாகு, மாதுளை மணப்பாகு. மணப்பாகு அப்படின்னாலும் இனிப்பு தான். சரி, அதில் என்ன நம்ம தேன் சேர்ப்போம், கற்கண்டு சேர்ப்போம். சரி, சேர்த்து தான் நம்ம வந்து அந்த சிரப், ஜென்ரலாக எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்லணும்னா சிரப் ஃபார்ம் மெடிசன் தான். ஓகே. ஸோ சித்த மருத்துவத்தில் இருக்கக்கூடிய மருந்து வகைகளில் தேனூரல் சொன்ன மாதிரி இது மணப்பாகு அப்படின்றது நம்ம வில்வ மணப்பாகு எடுக்கலாம் பித்தத்தை குறைப்பதற்கு. சரி, இப்போ அதிகமாக உஷ்ணம் இருக்குன்னா நன்னாரி சர்பத்தை எல்லாருமே குடிப்போம். ஸோ அதை நம்ம நன்னாரி மணப்பாக நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு 10 ml எல்லாருமே, குழந்தைகள்லேருந்து பெரியவர்கள் வயதானவர்கள், இந்த பித்தத்தை குறைக்கணும், அஜீர்ணம் சார்ந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க இந்த வில்வ மணப்பாகும் நன்னாரி மணப்பாகும் தினமும் தொடர்ந்து எடுத்துகிட்டு வந்தபோது ஸோ பித்தம் அப்படின்றது சமநிலைப்படும், நிச்சயமாக சமநிலைப்படும். இந்த வில்வ மணப்பாகுன்றது ஒரு எக்ஸலண்ட் மெடிசன். ஸோ வில்வ மரமே வந்து பார்த்தோம்னா ஒரு சிவ மூலிகைகளின் சிகரம் அப்படின்னு நம்ம சொல்வோம். எல்லா பாட்டுமே நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இந்த பித்தத்தை குறைப்பதற்கு இந்த வில்வ மணப்பாகு நமக்கு பயன்படுது. அதே மாதிரி துறிஞ்சி மணப்பாகுன்னு சொல்லுவோம், துறிஞ்சி காயிலிருந்து செய்யக்கூடியது. இது எல்லாமே பித்தத்தை வந்து குறைக்கும். இதுல எது பெஸ்ட்? பெஸ்ட்னா வில்வ மணப்பாக எடுத்துக்கலாம். ஒரு சிலர் கொஞ்ச நாள் நான் வில்வம் எடுத்தேன், கொஞ்ச நாள் கழிச்சு நான் நன்னாரி எடுத்துக்கலாமா? தாராளமா எடுத்துக்கலாம். சரி சரி சரி. அப்புறம் வந்து நெல்லிக்காய் வந்து இந்த பித்தத்தை குறைக்கும் அப்படின்னு ஒரு சில வீடியோக்குள்ள ஒரு சில தகவல்கள் நான் படித்தேன். நெல்லிக்காய்க்கும் இந்த பித்தத்துக்குமான தொடர்பு என்ன? நெல்லிக்காய் குறைக்குமா உண்மையிலேயே? நெல்லிக்காய் குறைக்கும். அதில் முக்கியமாக கருநெல்லி நம்ம பயன்படுத்தலாம். சரி, கருநெல்லியில் அதிகமான ஆற்றல் இருக்கு. பித்த சமணி மூலிகைகளை நெல்லிக்காயும் ஒரு சிறந்த காயகற்பு மூலிகையும் கூடாது. சரி, ஸோ இப்போ இந்த நெல்லிக்காயை நம்ம பவுடர் ஃபார்மில் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நம்ம காலையில் நான் குடிக்கிறேன்னா நெல்லிக்காய் வந்து வெந்நீரில் கலந்து எடுக்கலாம், இல்லை நெல்லி வற்றல தண்ணீரில் ஊற வச்சுட்டு காலையில் எம்டி ஸ்டமக்கில் அந்த தண்ணியை குடிச்சிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம நெல்லிக்காயை பயன்படுத்திக்கலாம். இல்லை நான் வந்து பித்தம் அதிகமாக இருக்கிறவங்க புளியை கண்டிப்பாக குறைக்கணும் இல்லையா, அப்போ நான் எப்படி ரசம் சாப்பிட்றது? அதுக்கு வந்து நம்ம நெல்லிக்காய் பொடியை பயன்படுத்தி, புளிப்பு தன்மையோட அதனால பிரச்சனை இல்லையா? அதனால புளி அப்படின்னு சொல்றது தனியாக நம்ம சாப்பிடக்கூடிய புளியை தான் சொல்றேன், புளிப்பு சுவையே கிடையாது. சரி, ஸோ புளி நம்ம அதிகமாக எடுக்கும்போது பித்தம் அதிகரிக்குது. இதுவே நம்ம நெல்லிக்காயை பயன்படுத்தி ரசம் வைக்கிறோம், இல்லைனா புளியாரை கீரையை பயன்படுத்தி ரசம் வைக்கும். புளியாரை கீரை அப்படின்னு சொல்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு காயக்கற்ப மூலிகை, வளர்பெருமான் சொல்லியிருக்கக்கூடியது. ஸோ அந்த புளியாரை கீரை பவுடரை பயன்படுத்தி நம்ம ரசம் வைக்கலாம். சரி, ஸோ இந்த மாதிரி புளிக்கு பதிலாக என்னென்ன இருக்கோ அதெல்லாம் நம்ம சேர்த்துட்டு வந்தோம்னாலும் பித்தம் குறைய ஆரம்பிக்கும்.
டாக்டர், சில பேருக்கு வந்து பித்தம் அதிகமாக இருக்கும் பொழுது வந்து இந்த தலை சுற்றல், மயக்கம், தலைவலி இதெல்லாம் கூட பல பேர் பெண்கள்லாம் அந்த மாதிரி உணர்ந்ததாக எழுதியிருக்கிறாங்க. ஸோ இது மாதிரி வருமா, பித்தத்தினால இதெல்லாம் வருமா? அப்படி ஒருவேளை வந்துச்சு அப்படின்னா அவங்க இமீடியட்டாக என்ன பண்ணி ஹோம் ரெமெடி பண்ணி அதுலேருந்து வெளியே வர முடியும்? ஓகே, இப்போ பித்தம் அதிகமாச்சுன்னா அதோட சிம்டம்ஸ் தான் இந்த தலை சுற்றல், வாந்தி எல்லாமே. ஜென்ரலாக அதுவும் சொல்லணும், பித்த வாந்தியாக இருக்கலாம். சரி, ஸோ பித்தத்தோட சம்மந்தப்படுத்தி தான் எல்லாத்தையுமே நம்ம நோயை சொல்லிடுறோம். ஓகே, ஸோ இதோட அறிகுறி தான் வாந்தி வர்றது, தலை சுத்தல், ஒற்றை தலைவலி வர்றது. சிலர் வந்து சொல்லுவாங்க, நான் இந்த ஃபுட்டை எடுத்தேன், டக்கு நமக்கு பித்தம் அதிகமாகும் போது வாமிட் பண்ணிடுவாங்க, அதுக்கப்புறம் ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணுவாங்க. இப்போ வாந்தி எடுத்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு சரியாச்சு அப்படின்னா பித்தம் தான். அது பித்தத்தை வந்து அது வெளியில் தள்ளி விட்டுருணும். நம்ம பாடி ஒன்று வந்து வாமிட்டாக வர்றது, இல்லை லூஸ் மோஷன் ஆகிட்டு அது பாடியை விட்டு வெளியில் போனதுக்கு அப்புறம் தான் நமக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கும். ஓகே, ஸோ அந்த மாதிரி வாமிட் எடுத்ததுக்கு அப்புறம் ரிலாக்ஸ் ஆயிடுவாங்க. தலைவலியும் அதுக்கப்புறம் கிளியர் ஆகிடும், உடனே வந்து தலைவலி குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை எனக்கு வாமிட்டில் ரொம்ப நேரமாக தலைவலி, தலை சுத்தல் இருக்குன்னா நம்ம சுக்கு பற்றோ, சுக்கு, கிராம்பு, மஞ்சள் இது எல்லாமே பொடி எடுத்து வெந்நீரில் கலந்து பத்து போட்டுக்கலாம். இல்லை இதில் ஒரு ரெண்டு சிட்டிகை எடுத்து உடனே நம்ம தண்ணியில் கலந்து குடித்தாலும் இந்த பித்தம் வந்து சமநிலைப்படும் உடனே. அது மட்டும் திரும்ப சொல்ல முடியுமா என்னெல்லாம் என்னென்ன அப்படின்னு சொன்னால், மஞ்சள் கொஞ்சம், கிராம்பு, சுக்கு, மஞ்சள், கிராம்பு, சுக்கு, மூன்றும் சம அளவு எடுத்து நம்ம பவுடர் பண்ணிக்கிட்டோம்னா இது ரெண்டு பிஞ்ச் உடனே இமிடியட்டா தண்ணியில போட்டு கலந்தும் குடிக்கலாம். இல்ல இது இமிடியட்டா இப்ப கிராம்பு நான் எங்க அரைக்கிறது, இதனை இப்ப சுக்குலாம் தயாரா வச்சிருக்கணும் இல்லையா, தயாரா இருக்கணும். இல்ல தலைவலிக்கு இது நம்ம பத்து போட்டுக்கலாம், அப்படி இல்லைனாலும் ஓமம் நமக்கு பயன்படுது. ஓகே, ஆனா இது இந்த மூணு நீங்க சொன்னதை வந்து பொடி பண்ணி வச்சு கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டோம்னா, எடுத்து சாப்பிட்டா இமிடியட்டா ரிலீஃப் ஆகும், இமிடியட் ரிலீஃப் கிடைக்கும். ரொம்ப நாளா பித்தத்தினால எனக்கு தலைவலி வருது அப்படின்றவங்க இதை ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். எப்பவுமே வீட்டுல இருக்கும்போது சோ அதை நம்ம பத்து போடுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், உள்ளுக்கு ஒரு ரெண்டு சிட்டிகை வெந்நீர்ல கலந்து குடிச்சுக்கலாம். இதுல என்ன ஒண்ணுன்னா, பாடியில எக்ஸசா இருக்கக்கூடிய பெயினும் நமக்கு ரிலீஃப் ஆகும். சோ எக்ஸலண்டா இது நமக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் இது. சரி மேம், இப்போ இன்னொரு கேள்வி எழுது என்னன்னா, தலைவலி, தலை சுற்றல், வாந்தி இதெல்லாம் வந்துச்சுன்னா பித்தம் அப்படின்னு நினைச்சு மக்கள் இதெல்லாம் எடுத்துக்கிறாங்க. ஓகே, ஆனால் அது வந்து வேறு பிரச்சனைகள், வேறு ஒரு தீவிரமான நோயினுடைய அறிகுறி, அதனால வரக்கூடிய பிரச்சனையாகவும் இருக்கலாம் இல்லையா? இருக்கலாம். ஸோ வந்து எந்த இடத்துல வந்து மக்கள் கவனமாக இருக்கணும், ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வந்து இல்லை இது பித்தம் தான், பித்தம் தான், பித்தத்தினால வருது அப்படின்னு நாட்களை கடத்திட்டு போகக்கூடாது இல்லையா? கண்டிப்பாக. வேறு ஒரு பிரச்சனை எந்த எந்த மாதிரியான நோய்களுக்கும் இந்த மாதிரி இது வந்து ஒரு அறிகுறியாக இருக்கலாம். இருக்கலாம். இப்போ சொன்ன மாதிரி வாமிட் வருது, எனக்கு ஸ்கின் ட்ரை ஆகுது, இந்த மாதிரி பிரச்சனைகள் வேற நோய்களுக்கும் வருமானா? வரும். சரி, சோ நம்ம நீங்க சொன்ன மாதிரி சாதாரணமா இதை எடுத்துக்க கூடாதுதான். ஓகே, இப்போ இதுவே நமக்கு வந்து கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்குனாலும் வாமிட்டிங் வரும், கிட்னில ஸ்டோன் இருக்குனாலும் வாமிட்டிங் வரலாம். சரி, தீவிரமான அல்சர், வயிற்றுல புண்கள் இருக்குனாலும் வாமிட்டிங் வர பிரச்சனைகள் இருக்கு. சிலருக்கு வந்து பார்த்தோம்னா டைஜஷனே ப்ராப்பரா இருக்காது, கொஞ்சம் ஃபுட் எடுத்தாலும் வயிறு உப்புசம் ஆகுது, பித்தத்தினாலையும் இது வரலாம். இல்லை டைஜஷனில் சம் ப்ராப்ளம் இருக்கனாலும் இந்த மாதிரி வரலாம். இப்போ ஒரு சிலர் வாமிட் வருது, எனக்கு பித்தம்னு சொல்ல முடியாது, வயிற்றில் தீவிரமான குன்மம்னு சொல்லுவோம் சித்த மருத்துவத்தில், அல்சர் இருக்கனாலும் வாமிட்டிங் வரும் சிலர். சரி சரி, ஸோ இதெல்லாமே இதெல்லாம் இருந்தால் பித்தமாக இருக்கும். நிச்சயமாக வேற என்னவாக இருக்கணும் கடைசியாக, இந்த பித்தம் இருக்கிறவங்க, பித்தம் இருக்குன்னு நினைக்கிறவங்க தங்களுடைய வாழ்க்கை முறையில் என்னென்னலாம் செய்யலாம், என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுத்தினா அந்த பித்தம் வந்து முழுமையாக கட்டுக்குள்ளே வச்சிருக்கிற மாதிரி வாய்ப்புகள் இருக்கு? வாய்ப்புகள் இருக்கு. ஸோ பித்தம் அப்படின்றது இப்போ ஹெரிடிட்டியா வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இப்போ அம்மாவுக்கு பித்த உடம்பு தான், அப்பாவுக்கு பித்த உடம்பு தான், எனக்கும் அது இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சரி, அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம என்னன்னா உணவு முறையில் ரொம்ப காரமா ஸ்பைசி ஃபுட்ஸ் எடுக்கிறத அவாய்ட் பண்ணிக்கணும். நேரம் கடந்து சாப்பிட்றது, காலையில சிலர் வந்து நிறைய பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணுவாங்கன்னா, காலையில சாப்பிட்றதுல லஞ்ச் மட்டும் எடுப்பேன், அதுக்கப்புறம் நைட் எடுத்துப்பேன். காலையில உணவு நிச்சயம் சாப்பிடணும். சரி, காலையில உணவு நிச்சயம் சாப்பிடணும். ஆனால் உடல் உஷ்ணம் அதிகமா இருக்கக்கூடிய அந்த ஆசிட் வந்து நம்ம பாடியில அதிகமா செக்ரீட் ஆயிருக்கும் ஸ்டொமக்ல. ஸோ காலையில உணவு எடுக்கிறது கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம ரெகுலரா எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் எடுக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ் வந்து நிறைய எடுத்துக்கணும். ஃப்ரூட்ஸ் எவ்வளவு பழங்கள் எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம காய்கறிகளும் கவனம் செலுத்தணும். அதில் முக்கியமாக நீர் சேர்த்து இருக்கக்கூடிய காய்கறிகள் நமக்கே தெரியும். ஸோ அதை வந்து நம்ம எடுத்துக்கணும். பீர்க்கங்காய் எடுக்கிறேன், புடலங்காய் எடுக்கிறேன், ஸோ வாழைத்தண்டு எடுத்துக்கிறேன், இந்த மாதிரி நீர் சேர்த்து இருக்கக்கூடிய காய்கறிகளை எடுத்துகிட்டு வரணும். ஸோ இந்த மாதிரி டயட் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இந்த பித்தத்தை சமனம் செய்யக்கூடிய மூலிகைகளும் பற்றி நான் சொன்னேன். ஸோ காலையில் எம்டி ஸ்டமக்கில் ஒரு சிலர் காஃபி குடிக்கிறது, டீ குடிக்கிறது, இதையும் அவாய்ட் பண்ணணும்.
அவாய்ட் பண்ணணும். சொல்லுவாங்க டீ அதிகமாக குடித்தா பித்தம் அதிகமாகிடுச்சு, நான் டீ நிறைய குடித்தேன் முடி வெள்ளையாயிடுச்சு, இதெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ எம்டி ஸ்டோமக்கில் டீ காஃபி குடிக்கிறது அவாய்ட் பண்ணிக்கணும். ஸோ ஹெர்பல் டீ மாதிரி குடிச்சிக்கலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த பித்தத்தை சமநிலைப்படுத்தக்கூடிய மூலிகைகளை தண்ணீரில் நைட்டே ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை மார்னிங் குடிக்கலாம், இல்லை அதையே வந்து ஹெர்பல் டீ மாதிரி ரெடி பண்ணி குடிச்சிக்கலாம். அதில் சில மலர்கள் போட்டு நம்ம டீ மாதிரியும் எடுத்துக்கலாம். ரோஜா மலர்களோ, ஆவாரம் பூ, பன்னீர் பூ, இந்த மாதிரி மலர்களை நம்ம வந்து லைட்டாக பொடி பண்ணி எடுத்து வச்சுட்டு அதை டீ மாதிரி குடித்தாலும் பித்தம் வந்து சமநிலைப்படும். ஓகே. சீமை சாமந்தின்னு சொல்லக்கூடிய ஒரு எக்ஸலண்ட் ஒரு ஹெர்ப் இருக்குது, சீமை சாமந்தி, அதை டீ மாதிரி குடிக்கும் போதும் பித்தம் வந்து சமநிலைக்குப்படும். ஸோ காலையில் டீ காஃபிக்கு பதிலாக குடிக்கிறவங்களுக்கு இது நான் சொல்லலாம். ஓகே. எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுல எந்த எண்ணெய் பெஸ்ட்டு? நல்லெண்ணெய் தான். நல்லெண்ணெய், நல்லெண்ணெய். பித்தம் வந்து அதிகமாக இருக்குன்னா நல்லெண்ணெய் தேய்ச்சி வாரம் இரண்டு நாள் காலையில் குளிக்கணும். நான் வந்து ஈவினிங் குளிக்கிறேன், நைட்டு குளிச்சிக்கிறேன் கிடையாது. காலையில் நம்ம வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது, வெந்நீரில், வெது வெதுப்பான வெந்நீரில் குளிச்சுட்டு வரணும். ஸோ பித்தம் வந்து சமநிலைப்படும். சரி மேம், தேங்க்யூ ஸோ மச். பித்தம் பற்றி நிறைய கேட்டோம், எல்லாத்துக்கும் பொறுமையாக பதில் சொன்னீங்க, ரொம்ப நன்றி. நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ. தேங்க்யூ. ஓகே. வீடியோ பார்த்தா நம்ம சேனல் வியூவர்ஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக ப்ரோஜனம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். பித்தம் தொடர்பான கேள்விகள் வந்து ரொம்ப முழுமையாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதை தவிர ஏதாவது நாங்கள் மிஸ் பண்ணியிருந்தாலும் எழுதுங்க, அடுத்த தடவை நாங்கள் டாக்டர் பார்க்கும்போது கேட்டு உங்களுக்காக சொல்கிறோம். உங்கள் கருத்துக்கள் எல்லாத்தையும் எங்களுக்கு கமெண்டில் எழுதுங்க. நிறைய பேர் நிறைய அப்ரிசியேஷன்ஸ் வந்துட்டுருக்கு எங்களுக்கு, அது ரொம்ப எங்களுக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்குது. அடுத்தடுத்து வீடியோ பண்ணுறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அதனால் நீங்கள் வந்து நாங்கள் நல்லா பண்ணியிருக்கோமா இல்லையா, இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்ததா இல்லையா அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்டில் எழுதுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோ லைக் பண்ணுங்கள். இது தேவையான மக்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோ கூட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இங்கிருந்து விடைபெறுவது உங்கள் வில்சன். நன்றி, வணக்கம்.